ஸ்ரீ மகா கணபதயே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம் ஏப்ரல் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷராசியில் ராகு சுக்கரன் புதனும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீன ராசியில் குரு சூரியனும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபராசிக்கும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷராசிக்கும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு மேஷராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்டிகைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வர்றதே அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரமும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருஷ பிறப்பும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் முக்கியமான நாள் வருது. இந்த அட்சய திருதி அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தாலும் தொடங்கினாலும் அது அட்சய பாத்திரம் வளர்ந்து வருகிற மாதிரி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வளர்ந்து வரும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்களில் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கேன். புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் உள்ள கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னாக்கா அநேக மெஜாரிட்டி த பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவும் இவாளுக்கு வந்து சப்போர்ட் ஆகவும் இருக்குது. அதுவும் பார்த்தாலக்கா இந்த செவ்வாய் புதன் இந்த பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம், அப்பேற்பட்ட ஒரு பரிவர்த்தனை யோகமானது இருக்குது. அந்த யோகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பலவிதமான நன்மைகளை அவன் வந்து செய்ய போகிறது. இப்போ நம்ம தொழிலுக்கு வருவோம். சொந்தமாக தொழில் பண்ணவாளாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு போகிறதுக்கு, பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் அது எல்லாமே இந்த மாதத்தில் ஆரம்பித்தாள்னாக்கா இவளுக்கு எல்லாமே அனுகூலமாகவும் இருக்குது. அந்த அனுகூலத்தினாலையும் நல்ல ஒரு லாபமானதும் கிடைக்கும். சரி, இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வருவோம். வேலை செய்கிறவளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டுக்குடைய சூரியன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஸோ தொழில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதில் வரும்? ஸோ ஒரு ப்ரமோஷன், அவள் பண்ணக்கூடிய வேலைக்கு ஒரு ரெக்கக்னிஷன், அதுக்கு ஒரு அவார்ட் ஆர் ஒரு மானிட்டரி அவார்ட், அந்த மாதிரி ஒரு ஷீல்டுன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இந்த மாதத்தில் எல்லா காரியமுமே இவளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இந்த ஸ்மூத் செயலிங் அப்படின்னு சொல்லுவா பார்த்தால, அப்படி ஒரு ஸ்மூத் செயலிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதம் வந்தோன்னாக்கா 5ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால 5 கூடிய செவ்வாய் 12ல் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால செவ்வாய் சுக்ஷேத்திரம் புதனும் சுக்ஷேத்திரத்துக்கு வந்துடும். ஸோ அதை பார்க்கும்போது மாணவர்கள்லாம் கண்டிப்பாக நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அவள் படிக்கிறதுல மட்டும் பெருசு இல்லாமல் அதை கரெக்டான வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் அது இல்லாமல் அவள் எழுதுறதுக்கும் நல்லதை வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கணக்கு சம்மந்தமானது, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவ, இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்ல மத்தில இதில் உள்ளவாள்லாம் பார்த்தாலங்க இந்த மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த மாதத்தில் நம்ம முயற்சி பண்ணால் வெளியூருக்கு உண்டான எக்ஸாம் எழுதுறது, காம்படிட்டிவ் எழுதலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா தாராளமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே இதில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணும்னு நினைக்கிறாளோ அவள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்ல மத்தில அதில் போகிறவாளுக்கு நல்ல ஆர்கனைசேஷனில் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் அந்த படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டின்னு சொல்ல மத்தில அப்படி ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியும் அதில் உள்ளவாளுக்கெல்லாம் மேலே படிக்கிற அளவுக்கு அனுகூலமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் எடுத்தோம்னாக்கா தாராளமாக ஒரு குட் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு சொல்லலாம். அதனால் ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் அது பண்ணால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி, எ குட் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லலாம்.
அப்படி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பல பேருக்கு பார்த்தோன்னா நிறைய கடன் இருந்துருக்கும். அப்பேற்பட்ட நிறைய கடன் சுமையெல்லாம் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய தன புழக்கத்தினால அந்த கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு பார்த்தோம்னாக்கம் இந்த மூவபிள்னு சொல்லும் மத்தில் வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு மூவபிள் அசட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் நமக்கு வந்து காண்பிக்கிறது. ஸோ ஏழாம் இடம்னு நம்ம பார்த்தோம்னாக்கம் கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் இதுவரையும் இருந்த மனக்கசப்புகள் இருக்க பார்த்தாலா அது எல்லாமே விலகி அவளுக்குள்ளார எ குட் அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங், எ குட் இன்டிமேசின்னு கூட நம்ம சொல்லலாம். அதெல்லாம் இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த 12 செவ்வாய் என்னதான் ஒரு பரிவர்த்தனை இருந்தாலும் 12 இடத்துல செவ்வாயும் அந்த பரிவர்த்தனையினால் என்னன்னு கேட்டாலக்கம் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கக்கூடிய உறவு இருக்குது பார்த்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் அவளுக்கு மாத்திரம் ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்னு நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அவள்லாம் கூட பிறந்தவளோட ஒரு வார்த்தைகள் கொடுக்கும்போது ரொம்ப நிதானமாக யோஜனை பண்ணி பேசுகிறாள்னாக்கா ஓரளவுக்கு அந்த மனக்கசப்புகள் கூட பிறந்தவாள்கிட்ட இல்லாமல் இவன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய கேத்து என்னென்னா தாயாருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது நமக்கு எதை காமிக்கிறது, சம் சார்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டு த மதர், அம்மாவுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமானது தேவை. சரி, இந்த மாதத்தில் ப்ரமோஷன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன்னாக்கா ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷனையும் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ப்ரமோஷன் வித் அ ட்ரான்ஸ்ஃபர், ஒரு இடமாற்றத்தோடு வந்து கிடைக்கும். பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது, இந்த சைட் சீயிங்னு சொல்ல மத்தில அப்படி ஒரு வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது, வெளியூருக்கு போய் தங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன், அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவும் இருக்குது. அதே மாதிரி புதுசாக இந்த மாதத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஆயில், பெட்ரோகெமிக்கல், பிளாஸ்டிக், டெக்ஸ்டைல், அப்புறம் இந்த கிராசரிஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்ல மாதிரிலாம் அந்த மாதிரி லைன் ஆஃப் பிஸ்னஸ் உள்ளவெல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பாராத நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவாளுக்கு உண்டு. அதுலேயும் பார்த்தோம்னாக்கம் இந்த பூமியிலேருந்து கிழக்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்ல மாதிரில அதுலேயும் சரி, அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ்னு சொல்லலாம் அது சம்மந்தமாகவும், ஆயில் ரிலேட்டட் திரவப்பொருள்னு சொல்லுவோம் எண்ணெயினுடைய சம்மந்தப்பட்டது, பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் அதில் டீல் பண்ணுறவெல்லாம் கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டு. ஸோ நோய் நொடிகள்னு எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் 6 இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வையும் பின்னாடி ஒரு குருவினுடைய பார்வையும் வரப்போகிறதுனால அந்த ஏப்ரல் 20-30 வரை கொஞ்சம் உடல்நிலையில் கவனமானது தேவை. பல பேருக்கு பார்த்தாலக்கா பிபி வரலாம், அந்த பிபியும் பார்த்தாலக்கா லோ பிபின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு லோ பிபி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒரு ஹார்ட்டு சம்பந்தமான சில சின்ன சின்ன ஒரு வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பா. அதுக்கு ஒரு குறுகிய காலம் மருந்துகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நமக்கு இந்த மாதத்தில் உள்ள கிரகங்கள் நமக்கு வந்து காமிக்கிறது. அதே மாதிரி இந்த 12 உள்ள செவ்வாய் பத்தலக்கம் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பத்தல அதில் ஈடுபடுறவாள்லாம் இந்த மாதத்து இந்த பரிவர்த்தனைன்னு சொன்ன பாருங்க செவ்வாய் புதன் அந்த பரிவர்த்தனை யோகத்தினால ரியல் எஸ்டேட் பண்ணுறவா இந்த மாதத்தில் நல்ல எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஆர்ட் ரிலேட்டடில் இருக்க பார்த்தால கலைத்துறைன்னு சொல்லாமல் அவெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிரகாசித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த கலைக்கு அதிபதியான சுக்கரன் தன்னுடைய வீட்டிலையும் 11 இடத்துலையும் இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த கலைத்துறையில் உள்ளவா அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவா அதில் டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக அதை விற்று அதில் எதிர்பாராத நல்ல ஒரு லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு.
ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு உள்ளது நல்லது கெடுதல் அப்படி பலவிதமான குழந்தைகளுக்கு இப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ நல்லது வரும்போது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தையும் அந்த கெடுதலை நமக்கும்போது அந்த கெடுதல் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் இங்கே ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசரிங் எடுத்துன்னு போய் ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் வருதே நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜோசர்ட்டை எடுத்துன்னு போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ஒரு சாதக பாதகத்தையும் நீங்கள் வந்து நல்ல விதமாக முடிவெடுத்துக்கலாம். ஸோ இதை எல்லோரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இதை லைக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவளுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பருக இவ்வையகம்னு சொல்லியிருக்கா. அப்படி நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியமானது நம்மளோட கூட இருக்கிறவளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு நன்மை நடக்கிறதுக்கும் தீமைகள் எல்லாமே விலகிறதுக்கும் நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய பால குருநாதன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.